பிரசாதம் வாங்கிக்க. இத நான் ஆண்டவங்கிட்டே வாங்கிக்கிறேன், நீங்க ஒண்ணும் சிரமப்பட வேண்டாம். பொண்ணு பொண்ணு கொஞ்சம் நில்லு. ஆமா, நீ இவ்வளவு ஆத்திரப்படும்படியா? நான் என்ன குற்றம் செஞ்சேன்? நான் தினம் கோயிலுக்கு வர நேரத்திலேயே நீங்களும் வரீங்க பாருங்க, அது முதல் குற்றம். அப்புறம் உங்க திருட்டு பார்வைக்கு பாருங்க, அது ரெண்டாவது குற்றம். உங்களை மாதிரி வெளி வேஷங்களை கண்டாலே எனக்கு ரொம்ப கசப்பா இருக்கு. கசப்பா? இந்த பொண்ணு வாய் கசக்கிறது வியாதிக்கு அடையாளம். போத நேர்த்துங்க. உங்க பட்டு சட்டியும் பவுனையும் விளம்பரப்படுத்த கோயிலதான் அப்பிச்சா? ஓ, நீ இத சொல்றியா? பின்ன என்ன, இந்த காலத்துல பொம்பளைங்களை விட ஆம்பளைங்களுக்கு தான் நகை பைத்தியம் பிடிச்சிருக்கு. நடந்து வரத பார்த்தா நகைக்கடையே நடந்து வர்ற மாதிரி இருக்கு. இந்த பாரு, பொறாமப்படுறது பொம்பளைங்க கூடவே பிறந்தது. கடவுள் ஏதோ கொடுத்திருக்கான், அதை போட்டுக்கிறதுல என்ன தப்பு? கடவுள் நகையை மட்டும் தான் கொடுத்திருக்காரா? ஏன், ஆடு மாடு கோழி குஞ்சு இதெல்லாம் கூட கொடுத்திருப்பானே, அதுங்களை ஓட்டிட்டு கோயிலுக்கு வரதானே? பரவாயில்லையே, பேச்சு புத்திசாலித்தனமா தான் இருக்கு. அதுக்கு வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஆமா ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஓ, கேளேன். நீங்க சாமி கும்பிட வரீங்களா, இல்ல உங்க அழகை விளம்பரப்படுத்த கோயிலுக்கு வரீங்களா? இங்க பாருங்க, உங்க மூஞ்சில இருக்கிற பவுடரை வழிச்சு எடுத்தாலே எட்டு வீட்டுக்கு ரொட்டி சொல்லாமல இருக்கேன். ஏதேது என் அழகு உன் மனசை அதிகமா கலக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சமாச்சாரம், உன் வாயினால என்ன அழகுன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, உங்க அழக பத்தி நீங்களே மெச்சுக்கிறத பார்த்தா நான் ரொம்ப பரதாபப்படுறேன். இனிமேலாவது கோயிலுக்கு வரும்போது கோண புத்தியோட வராதிங்க, என்ன புரிஞ்சுதா? ஆமா ஆமா, புரிஞ்சுது புரிஞ்சுது. நீ என் மேல எரிஞ்செரிஞ்சு விழுந்தாலும் எனக்கும் மேல வருத்தமே ஏற்படல. ஓஹோ, அப்படிங்களா? எதுக்காகவோ நீ கோபமா பேசுற போது உன் சின்ன மூக்கு என்ன பாடுபடு தெரியுமா? நீங்க இப்படியே பேசிட்டு போனா உங்க கண்ணை என்ன பாடுபடும் தெரியுமா? ஜாக்கிரதை, ஊருக்கு புதுசு போல் இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு போங்க, போங்க. என் வழியை பார்த்துட்டு என்ன போக விட்டா தானே? ஏன், நான் என்ன உங்க கையை பிடிச்சிட்டா இருக்கேன்? கையை பிடிச்சா தான் தேவையில்லையே, காலையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா கூப்பிடுற? சின்ன ஜமீன்தார் வந்திருக்கார். ஏமா பயப்படுற? நம்ம சின்ன ஜமீன்தாரு, ஜமீன்தாரா இருந்தாலும் ரொம்ப தங்கமான தம்பி. காப்பி எடுத்து குடும்ப, பயப்படாதம்மா குடும்ப. ஏழு வெட்டு காப்பி, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பட்டியில போட்டது உடம்புக்கு நல்லது, மடக்கு மடக்கு பிடிங்க. பிடி சுகமே, சுக இதா இருக்கியா? சட்டையோடு வெளியே போயிட்டு வரோம். அண்ணி
வந்துட்டியடா. வாடா வாடா மீனாட்சி. தம்பி எப்படியும் திரும்பி வந்துடுவான்னு எனக்கு நிச்சயமா தெரியும். ஏண்டா உங்க அண்ணி ஏதோ கோபத்துல இருந்து வார்த்தை சொன்னா நீ வீட்டு விட்டு வெளியே போறதா? உனக்கு ஏதாவது மூளை இருக்குதா? அவனாவது ஆம்பளை, ஒரு வயசு வந்த பொண்ணு முன்பின் யோசிக்காம வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டானே, நாம என்ன இந்த ஊர்ல மானத்தோட வாழறதா இல்ல குளம் கொட்டியில விழுந்து சாவறதான்னு கேளுங்க. சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசலாம், நீ போய் சாப்பாடு எடுத்து வைப்போ. உங்க அண்ணி சொல்றது சரியாதானடா இருக்குது. ஒரு வயசு வந்த பெண்ணை வீட்டை விட்டு எப்படா கொண்டு போலாம்? அவளை காப்பாத்தி நல்ல இடத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க உனக்கு என்னடா யோகிதா இருக்குது? சரி சரி சிவகாமி எங்க எல்லாம் வயசு வந்த பொண்ணு எப்படி நல்ல இடத்துல நல்லா இருக்கணுமோ எல்லாம் அப்படித்தான் இருக்கிறான். அப்படின்னா? அப்படின்னா அப்படித்தான். இப்பதான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் தங்கச்சிக்கு. முகூர்த்த நிச்சயம் கல்யாண பத்திரிகை கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன். நீங்கள் அண்ணியும் கொஞ்சம் தயவு செஞ்சு சிரமத்தை பார்க்காம என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க. ஓஹோ நீ அவ்வளவு பெரிய மனுஷ ஆயிட்டியா? சரி சரி வா சாப்பிடலாமா. நான் ஒன்றும் சாப்பாட்டுக்கு எல்லாம் இங்க வரல, நகைய மறந்து எடுத்துட்டு போயிட்டேன், திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன். என்னது நகைய திருப்பி கொடுக்க வந்தியா? பின்ன என்ன உங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு நான் என்ன உங்க சொந்தமா? உங்க சொந்தமானு கேக்குறேன். முகத்தை பார்க்கவே வெறுப்பா இருக்கு சீன்னு சொல்லி உள்ளத்தை வச்சு பேசுவேன் என்ன அர்த்தம்? அண்ணன் தம்பிங்கறதெல்லாம் உறவு இல்லையாடா? அண்ணன் தம்பி உறவு அதெல்லாம் இருந்தா இப்படி நடக்குது? அண்ணன் தம்பி உறவெல்லாம் என்னுடைய குருநாதனுடைய குருநாதன் ராமியான காலத்திலேயே முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்த யுகமே மகாபாரதமா மாறி போச்சு. அண்ணன் தம்பி வரவல்லா இப்ப சினிமாவலதா என்ன சொல்ல? இது என்ன அநியாயம்? அவன் இல்லாதப்பெல்லாம் அவனை நினைச்சு அழுது விடுந்துட்டு இப்ப வீட்டுக்கு வந்தவனே இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? அவன் என்னென்ன பேசுறான் மீனாட்சி, என்னென்ன பேசுறான்? பேசிட்டு விடுங்க, எல்லாம் நம்ம தலைவி அடிச்சு பட்டை கிளப்பிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுட்டு இருந்துட்டு இப்ப வந்து விளக்குற மாதிரி ஆக்ட் பண்றீங்க. நீ அடிக்கிற அடிச்சு கொள்றதுக்காக தானே சோத்த போட்டு என்ன ஏர்ம மாதிரி வளர்த்து வச்சிருக்க? நீ என்ன பண்ணுவ? நீ உங்க ஆயு வந்தா பூசணிக்கா உன்னை கெடுத்தான வெள்ளவாதி, உன்னை கோவலை எடுத்தவன் ஈரோ கொலை கடிச்சு எடுத்து போற யார் மாமியாக்கு நீ அடிச்சு வாசிக்கு வரட்டும். வெற்றி எவ்வளவு குரோதமா பேச நீ எப்படா கத்துக்கிட்டே? நான் பேசுறேன் பேச கத்து கொடுக்கறீங்களே எல்லாரும். நீங்க சும்மா இருங்க. அந்த அதிக பிரசங்க பேசிட்டு என்ன பேச்சு? அவங்கிட்ட சொல்லு மரியாதையா என் தங்கச்சியை கொண்டு வந்து என் முன்னால நிறுத்தல. நான் சும்மா விடமா நிறுத்துறேன். நிறுத்துறேன் எப்படி நிறுத்துவேன் தெரியுமா? ஒரு நல்ல இடமா பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்து நிறுத்துறேன். ஓஹோ அவ்வளவு பொறுப்பு வந்துருச்சா? நீ செய்துடுவேடா. சவால் விட்டுக்கோமா? சவால் நான் நினைச்ச காரியத்தை முடிக்காம இந்த வீட்டு வாசப்படிக்குள்ள காலடி எடுத்து வைக்கமா? செய்வோம். செய்யறதா இல்லையா? செய்யறதா இல்லையா? இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்க உன்னால எப்படிடா முடியும்? உன் முரட்டுத்தனமும் முன்கோபமும் உன்னை பழைக்க விடாதேடா. அண்ணி உன் மஞ்சள் குங்குமத்து மேல சத்தியமா சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நான் என் முரட்டுத்தனத்தை விட்டுட்டேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் யாரு மேலையும் கை வைக்கிறது இல்லை. வர்றேன். அண்ணி வெந்நீர் வச்சு அண்ணன் கைக்கு உத்தரம் விடுவார். ஏன் சும்மா அழுகுறீங்க? என்னமோ தனியும் தொலைஞ்சதுன்னு எண்ணெய் தேய்ச்சி தலையை முழுகிட்டு வடமாசோட சாப்பிடுவா? இதுக்கு போய் என்ன சொல்ல? நீ ஒரு பொம்பளையா? நீ ஒரு பொம்பளையான்னு கேட்கிறேன். ராட்சசி, என்னைக்கு நீ இந்த வீட்டுல கால எடுத்து வச்சியோ அன்னைக்கே கழகம் ஆரம்பாயிடுச்சு. உன்னாலதானே உயிருக்கு உயிரான தம்பி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இனி ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. போகலையே இந்த அம்மா தர பழகத்தை பார்த்தா இந்த வார்த்தை சொல்லு. மரியாதையா போறியா இல்லையா? என்ன பண்ணுவ? ஐயோ நீயா செய்த மீன் குஞ்சுக்கு நீங்க தெரியுமான்னு கேக்குற மாதிரி இருக்கு உங்க கேள்வி. கலையும் கற்பனையும் உன் கூட பிறந்த சிவகாமி. என்ன முகஸ்துதி பண்றதே உங்க பொழுதுபோக்கா போச்சு இல்ல?
சிவகாமி, இந்த பொம்மை உனக்கு வேண்டாம். சிவகாமி, ஏன்? நானே உன் கை பொம்மை ஆன பிறகு இந்த மண் பொம்மை எதுக்கு? இப்ப என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? இவரு பெரிய ஜமீன்தாராச்சே, என்ன வர்ணிச்சது போல இன்னும் எத்தனை பெண்களை வர்ணிச்சிருப்பாரோன்னு சொல்லுது. பரவாயில்லையே, உன் மனசும் ஓரளவுக்கு உண்மையத்தான் சொல்லுது. என்ன விளையாடுறீங்களா? ஒரு ரகசியம், அது உன்கிட்ட வெளிப்படையாவே சொல்லாமனு தீர்மானிச்சிட்டேன். நான் இதுவரைக்கும் மூணு பெண்கள் கிட்ட பழகி இருக்கேன். உன்னை சேர்த்துதான். அந்த மூணு பேரும் என் மேல உயிரையே வச்சிருந்தவங்க. இரும்பை இதயமாக்கிய கிட்டவங்க இந்த ஆண்கள். அந்த இரும்பையும் இருசுட்டு கண்ணீரால இலக வச்சுடுவாங்க இந்த பெண்கள். போதும், பேச்ச ஒண்ணு மாத்த வேண்டாம். சொல்லுங்க, யார் அந்த அபாக்கியவதிங்க? அந்த முத பொண்ணு என்னத்த நெஞ்சோட அணைச்சு ஆனந்தப்படுவா. ரெண்டாவது பொண்ணு ஆசை கூட என் வாயில பலகாரம் ஊட்டுவா. மூணாவது பொண்ணு இந்த இக்கட்டுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ரெண்டு ராட்சசிகளை யாரும் சொல்ல போறீங்களா இல்லையா? நெஞ்சோட அணைச்சவ என் தாய், பலகாரம் ஊட்டினவர் என் தமக்கை. ரெண்டு பேருமே உன்னை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்க, உங்களை நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். பெண்கள் சரியா நினைச்சாதான் ஆச்சரியம். சிவகாமி, நான் ஒரு அவசர வேலையா வெளியூருக்கு போறேன். போயிட்டு வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு செஞ்சுக்கலாம். துஷ்யந்தனா மாறிட மாட்டீங்களே? எந்த சாமியார்கிட்டையும் சாபம் வாங்காம பத்திரமா வீட்டுக்குள்ளவே இருக்கு. நாகரிகமானவர், பெரிய இடத்துல பொண்ண பார்த்து நாணயமா நடந்துக்க. எல்லாரும் என்ன மாதிரி பொறுமையா இருக்க மாட்டாங்க. 30 வருஷ சர்வீஸ்ல உன் கேஸ் ஒன்று தாண்டி ஃபெயிலியர் ஆயிருக்கு. பொறுத்து இருந்து பாரு, ஒரு ரம்பைய கொண்டு வந்து நிறுத்துறேன். நீ எதையும் மறைக்கிற, சொல்லுமா? எங்கிட்ட கூட சொல்லக்கூடாது. எதை சொல்றது? எல்லாம் என் தலைவி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் உன்ன அழைச்சு வர சொன்னேன். சொல்லுங்க. இந்த ஊருக்குள்ள ஜமீன்தாருக்கு அடுத்தபடியா? ஏன், ஜமீன்தாருக்கு சமமாவே ஆஸ்தியில அந்தஸ்துல பேருல புகழ்ல நம்ம ஐயாவுக்கு சமமா இந்த வட்டாரத்துல வளபூட்டு அரிச்சாலும் ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க. எனக்கு ஒரே பையன், அவனுக்கு காலாகாலத்துல கல்யாணத்தை முடிச்சிடணும்னு இருக்கேன். முடிச்சிடுங்க. ஆனா நான் தாரேன் பொண்ணு, நீ தாரேன் பொண்ணுன்னு பல பேர் வந்து மோதுறாங்க. பொண்ணு ஒண்ணு என் கண்ணுக்கு பிடிக்கல. தேடுங்க. ஒரு இடத்துல மகாலட்சுமி மாதிரி என் பையனுக்காக ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்குதுன்னு இவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க. அதே முடிங்க. அது யாரு தெரியுமோ? யாரு? எல்லாம் உன் தங்கச்சி தான். என் தங்கச்சியா? அம்மா, உண்மையா சொல்றீங்க? உண்மைதான்ப்பா. வைர அட்டிகையிலிருந்து வெள்ளி கொடுத்து வரைக்கும் நானே போட்டு கல்யாணத்தை செஞ்சாமிரதம் பண்ணிப்படுறேன். என்ன சொல்றதுன்னு புரியலையே. எல்லாம் எங்க அண்ணா அண்ணியோட ஆசீர்வாதம் தான் என் தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய இடத்துல மாப்பிள்ள கிடைச்சிருக்கு. மாப்பிள்ளைய நான் கொஞ்சம் பாக்குறாங்களா? அதுக்கு என்ன வர சொல்றேன். யாரானே உண்டா தம்பிய? உண்டா பாத்தியா, என் மகன தவம் இருந்து பெத்த பிள்ள. இவன் ஒருத்தன் தான் என் சொத்துக்கே வாரிசு. ஊருக்குள்ளேயே ஒழுக்கம் புத்திசாலித்தனா இதுலயும் இவன் ஒருத்தன் தான் சிறந்தவன். என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சு. அப்ப நாளைக்கு நிச்சயம் அர்த்தம் வச்சுக்க வேண்டியதான். போயிட்டு வரேன். அப்பா, மகனே கண்ணு ஞானோதயம். எப்படிடா உன் திருவாயை முடிக்கிட்டு இவ்வளவு நேரமா மௌனமா இருந்த? ஏ தனியாசரா, கல்யாணம்னு சொன்ன உடனே ஒருவேளை பைத்தியம் தெளிச்சு போச்சா? என்ன அவ்வளவு லேசுல தெளிகிற கேசா? நல்ல காரியம் நடக்கட்டும் நினைச்சு நான் வேப்பம் மிஷினை கொடுத்து வாய ஒட்ட சொன்னேன். அதுக்கு மீறி ஏதாவது ரகல பண்ணாம இருக்கட்டும் நினைச்சு கைய வேலை கட்டி வச்சிருக்கேன் பாரு.
கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவனுக்கு சோறு போடக்கூடாது. வேப்பம் பிசுனு தான். சுகாமி சுகாமி சொல்றேன், எவ்வளவு பெரிய காரியத்தை நான் சாதிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். அம்மா அழுகிற ஏழுகிற ஓ அண்ணன் நீ ஞாபகம் வந்துருச்சா? எனக்கு தெரியுமே நீ என்ன சொல்லிவிட்டு நீ எழுத ஆரம்பிச்சிட்டியா? அம்மா நாம ரெண்டு பேரும் அண்ணன் அண்ணியை சீக்கிரம் பார்க்கணும், அதுக்காக தான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். நாளைக்கே நிச்சயதார்த்தம். நிறுத்துறேன் அப்ப தெரியும் நான் யாருன்னு.